பிரிங்கிங் இட் பியாண்ட். இந்த டைட்டில யாரு வாங்க போறா? முதல்ல அவங்களோட ஏவிய பார்க்கலாம். ஹாய், ஐம் தினேஷ் நான் பொன்னி சென்ட்ரல் பேஜ்லேருந்து வந்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக மெர்க்குரி சேனல் வந்து கூப்பிட்டு நம்மளுக்கு ஒரு அப்ரிசியேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் வந்திருந்தோம். இங்கே சோஷியல் மீடியாவில் எங்களால் முடிஞ்ச நிறையா ஹெல்ப்ஸ் நாங்கள் எங்களால் முடிஞ்ச நிறைய பீப்பிள்ஸ்க்கு பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் நியூஸ் ஷேர் பண்ணுறது, சம்டைம்ஸ் பிளட் நீடு தேவைப்படுறப்போ அதை ஷேர் பண்ணுறது. ஸோ இது மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டான பேஜ் தான் பாண்டி சென்ட்ரல். அண்ட் எங்களை கூப்பிட்டு இந்த இடத்துல வச்சு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு மெர்க்குரி சேனலுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க எங்களுக்கு ஒரு அந்த அப்ரிசியேஷன்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் எங்கள் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஃபோன் ஓண்டிகிட்ருக்கேன்றது மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர நான் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி பேஜ் யூஸ் பண்ணுறது எதுவுமே தெரியாது. ஸோ இது மாதிரி ஒரு பிளேஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிறப்ப தான் எனக்கு எங்கள் ஃபேமிலிக்கு தெரிய வருது இது மாதிரி நான் ஒரு பேஜ் வச்சுருக்கேன். ஸோ பேஜ் ஹேண்டில் பண்ணுறேன், இதெல்லாம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி ரெகக்னேஷன் கிடைக்கப்பதான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் மெர்க்குரி சேனலுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோடய பேஜ் பாண்டி சென்ட்ரல்னு பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு மீன் பேஜை தான் முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த மீம் பேஜுன்றப்போ வெறும் பாண்டிச்சேரி ரிலேட்டட், அது ஒன்லி ஃபார் பாண்டிச்சேரி. ஸோ பாண்டிச்சேரி ரிலேட்டடான மீம்ஸ் போடுறது, பாண்டிச்சேரி ரிலேட்டட் அப்டேட்ஸ், என்னென்ன பாண்டிச்சேரியில் நடக்குதுன்னு சொல்லிட்டு நியூஸ் ஷேர் பண்ணுறது. ஸோ இது மட்டும்தான் அந்த பேஜில் இருந்துருந்துச்சு. அண்ட் நடுவில் வந்து கோவிட் ஸ்டார்ட் ஆனப்போ பெட் அவைலபிலிட்டி, எவ்வளோ பெட்ஸ் அவைலபிளாக இருக்குது, அப்புறம் இன்னும் நிறைய நியூஸஸ் ஹெல்த் ரிலேட்டட். ஸோ அதுக்கப்புறம் லைவ் பண்ண ஆரம்பித்தோம் பேஜில், இன்ஸ்டாகிராம்லேயே லைவ். பாண்டிச்சேரியில் இருக்க ஸ்பெஷல் பர்சன்ஸ், செலிப்ரிட்டி பர்சன்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், ஸோ இவங்க கூடலாம் நாங்கள் வந்து பேஜில் இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிட்டோம். அது இல்லாமல் டாக்டர்ஸ், ஒரு ஹெல்த் அவேர்னஸ் இருக்கணும், டிசீஸ் அவேர்னஸ் இருக்கணுன்றதுக்காக டாக்டர்ஸ் கூட லைவ் இன்ட்ராக்ஷன், ஒரு டிசீஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து எண்டிங் ஸ்டேஜ் வரைக்கும் அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், ஸோ இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது இல்லாமல் கோவிட் பீரியடில் கொரோனா டைமில் வந்து எங்கெங்கே எவ்வளோ பெட் அவைலபிள் இருக்குது, எந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பெட்ஸ் அவைலபிள்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோரியில் ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி எங்கள் பேஜில் நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பாண்டிச்சேரி பீப்புள்ஸுக்கு அந்த பேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் எங்களை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுமே கூல் சேனலுக்கு ஒன்ஸ் அகேன் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். பாண்டி சென்ட்ரல், ஐ ரிக்வெஸ்ட் மிஸ்டர் தினேஷ்குமார் டு ரிசீவ் த மெர்க்குரி அப்ரிசியேஷன் அண்ட் ரெக்கக்னைசேஷன் அவார்ட்.